தாரணின்னு ஒரு பொண்ணு நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆ நல்லா இருந்துச்சு இல்லைங்க, பெருசு எனக்கு பிடிச்சது ஓவரால் மூவி நல்லா இருந்துச்சு. பரவாயில்லஜி, நல்லா இருக்குஜி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. பரவாயில்ல, ஆ காமெடி சூப்பராக இருக்குஜி. ம், பரவாயில்ல, டீசெண்டாக இருக்குது. இல்லை அந்தளவுக்கு இல்லை, ஆவரேஜ் தான். வித்தைக்காரனா ஒரு மேஜிக் ஷோ பண்ணுறவர், ஸோ அதை வச்சு இந்த இந்த டைமண்ட் எப்படி கொள்ளடி அந்த மாதிரி நார்மல் கான்செப்ட் தான். ஒரு வாட்டி பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். அவ்வளோலாம் இல்லை, ஓகே, எல்லாம் குரூப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒன் டைம் பார்க்கலாம், போர் அடிக்க. பிடிச்ச காமெடிலாம் ஒன்றும் இல்லை, ஆனந்தராஜ் சார் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த பாத்ரூம் சீன் ஒன்று வரும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, லேக்கில் ஒன்றும் பார்க்கலாம், நார்மலாக பார்க்கலாம், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய பட்ஜெட் ஆகுது, நார்மலாக எல்லாம் நியூ ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, ஒன் டைம் பார்க்கலாம். குறையெல்லாம் ஒன்றும் கிடையாது, படத்தில் குறைகிறலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 100 கோடி 200 கோடி பட்ஜெட்லாம் கிடையாது, ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளோதான். வந்த மாதிரி ஜாலியாக பார்த்துட்டு போனோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, சிம்பிளாக பார்க்கணுன்னு தான் வந்தேன். அது டோட்டலாக ஒன்றும் சாட்டிஸ்ஃபை பண்ணல, நார்மல் தான். இல்லை அந்தளவுக்கு இல்லை, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நார்மல் படம். பேப்பர்லேயும் சரி டெக்னிக்கலாகவும் சரி அந்தளவுக்கு ஓகே இல்லை, ஆவரேஜ் தான். எதுவுமே ஓகே இல்லை, டோட்டலாக காமெடியன்ஸ் இருக்காங்க, பெருசாக காமெடி ஓகே இல்லை. அது வந்து இதெல்லாம் மாற்றிருக்காங்க, அப்படி கதையாக மாற்றிருக்கணும் அது ஸ்டார்டிங்லேருந்து. அது ஆமாம், சுத்தமாக ஓகே இல்லை, அது ஒன்று தான். இல்லை இல்லை, பெருசாக அந்தளவுக்கு இல்லை, நார்மல் லூப்பில் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே இல்லை. அது நீங்கள் தான் சொல்லணும், என்னையை கேட்டால் தெரியல, வேறு ஏதாச்சும் நல்ல படத்துக்கு போகலாம். நார்மலாக பார்க்கலான்னு வந்தேன், படம் ஓரளவுக்கு நார்மலாக ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் போர் அடிக்கிற மாதிரியே போகுது ப்ரோ. இல்லை படம் பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோட வந்து மட்டமெல்லாம் இல்லை, நல்லாயிருக்கு பார்க்கலாம். மியூசிக் நல்லாயிருக்கு, மியூசிக்லாம் இன்னும் மொக்கையாக இருக்கும் ப்ரோ அது படமே. மியூசிக் இல்லைன்னா மட்டும் டல்லாக போகும் படமே. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம், நார்மலாக இருக்கும். ட்ராகலாக இருந்தாலும் கிடைக்கல, நல்லா காமெடி காமெடி நல்லா பண்ணியிருந்தாரு, எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. வந்துச்சு ப்ரோ, லாஸ்ட்டாக கடைசியாக பார்க்கும் போது நெர்சல் படம் தான் லைட்டாக வந்துச்சு. அப்புறம் சில படம் கூட ஞாபகம் வந்துச்சு, தமிழ் படம் தான். ஞாபகம் மியூசிஷியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ நம்ம அதுதானே பண்ண முடியும், மியூசிஷியன் என்ன பண்ணுவாங்க அதுதான். ஸோ ஈஸ்ட்டு தான், பட் நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் படம். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா. வித்தைக்காரன் மேஜிஷியன் வச்சுருக்கலாம், இல்லை அது நம்ம தமிழ் டைட்டில் நல்லா தானே இருக்குது, வித்தைக்காரன் நல்லா தானே இருக்குது, நம்ம தமிழே வைக்கலாமே. எந்த சீனில் சம பூஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, கரெக்டாக தான் பண்ணி. கிளைமேக்ஸ் தான் ப்ரோ, கிளைமேக்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கிளைமேக்ஸில் சேர்க்கும் போது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா தனி மூணு கேரக்டர் இருக்காங்க, தனித்தனி வில்லனு. ஸோ அவங்கள ஏன் இவங்க இது பண்ணுறாங்கன்னும் போது கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எல்லாமே புரியுது. நல்லா இருந்துச்சு படம்,